ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லால்பாக் பொட்டன்ஷியல் கார்டன் தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் நியூமாட்டிக் விஜய் விளாக். வாங்க பார்க்கலாம். இந்த லால்பாக் பொட்டன்ஷியல் கார்டன் வந்து எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் தான் இருக்குது. இது வந்து பெங்களூர் சிட்டியில் மிகப்பெரிய ஒரு பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட், சில்ட்ரன், ஃபேமிலிஸ், ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னால் இந்த லால் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ ஏக்கராக இருக்குன்னா, ஒரு 240 ஏக்கராக இருக்குது. அந்த காலத்துலேயே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு பார்க்கு வந்து இந்த பெங்களூர் சிட்டியில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து யார் கட்டியிருக்குதுன்னா, நம்ம மைசூர் ராஜா இருக்கார்ல, ஹைதர் அலி. அந்த காலத்தில் வந்து 1760 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவரோட சன் இருக்கார்ல, திப்பு சுல்தான், அவர் வந்து 1856 வந்து கட்டி முடித்து கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காரு. அதான் பெங்களூர் கர்நாடகா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது வந்து லால்பாக் பொட்டன்ஷியல் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு எல்லோரும் பார்க்குறதுக்கு, 1861 இந்த பிளான்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்கள்ல, கண்காட்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து எவ்வளோ ஒரு பிளான்ட்டுனா இருக்குன்னா, 1033. இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. ஒரு பார்க் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது இவ்வளோ பிளான்ட் வந்து இதுக்குள்ளே செடிங்களை, செடி, மரம், இது எல்லாமே இருக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் இந்த இந்தியாவிலே, இந்த வேர்ல்டுலேயே ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸில் போக முன்னாடி போகும்போதே ஒரு கடிகாரம் இருக்குல்ல, அதை ஒரு கொஞ்சம் மிகப்பெரிய கடிகாரம். இப்போ நம்ம பார்க்குறோங்கல்ல, இவர் யாருன்னு தெரியுமா, கொம்ப கவுடா. அப்படின்னா நம்ம சிஎம்லாம் சொல்லுவோங்கள, அது மாதிரி ஒரு பதவி தான் கொம்ப கவுடா. அந்த காலத்து இவர் வந்து எப்போ பிறந்தார்னா, 1510 June 27 பிறந்தார். அவர் வந்து இருந்தது வந்து 1569 அவன் ஆண்டு வந்து இறந்துட்டார். அதுக்குள்ளே இவர் இந்த பெங்களூர் வந்து மிக சிறப்பாக, இதுதான் பெங்களூர், இப்படி தான் கட்டமைப்பு, எல்லா வசதியுமே உருவாக்கணுங்கிறது இவர் தான். இவர் வந்து பெங்களூரில் அதிகமான பிளேஸில் வந்து இவரோட சிலை தான் இருக்குது. அதிகமாக எல்லா பிளேஸ்லேயும் மோஸ்ட்லி பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். கொம்ப கவுடா இவர் வந்து இந்த 16ஆம் நூற்றாண்டுலேயே பிறந்துட்டார். இவர் வந்து பெங்களூரு கொம்பபுரா, ராமநகரா, மகாடி அந்த ஏரியாவில் வந்து இவர் தான் தலைவர். இது ஃபுல்லாகவே இருக்கும், இது வந்து பெங்களூர், இது ஒரு 3 சிட்டி, இது எல்லாமே இவர் தான் தலைவராக இருந்தார் அந்த காலத்தில். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு நடந்து போகிறோமா, இங்கே பாருங்கள் எல்லோரும் ரொம்ப கூட்டம். இந்த சண்டேயில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருமே இங்கே, சில்ட்ரன்ஸ், குட்டீஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆனால் உள்ளே வந்து பிளாஸ்டிக்கு, வாட்டர் பாட்டில் எதுவுமே நாட் அலோட், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து ஃபுட்டு வந்து வெளியிலேருந்து நான் இன்சைடு எட்டுன்னு வரக்கூடாது, அதுக்கு தகுந்த இங்கே உள்ளேயே ஐஸ்கிரீம், ஃபுட்டு நிறையா இருக்குது, ஜூஸ் நிறையா பொருள் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம வாங்கி சாப்பிடணும். வெளியே இருந்து உள்ளே எட்டுன்னு வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேண்ட் ஸ்டாண்டு தான், அந்த பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கப்பன் லால் பார்க்கில் ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. இது வந்து நல்ல ஃபோட்டோ வீடியோஸ் நம்ம நல்லா எடுக்கலாம், ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் எவ்வளோ நல்லா இருக்குங்களா. இங்கே இது பார்த்துக்கிறது சுத்த கழிவுட்டு வந்து நீட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. இங்கே வந்து பிளாஸ்டிக் நாட்டலோட இன்சைடு வாட்டர் பாட்டில் அது மாதிரிலாம் சொல்லியிருக்குங்களே. இது வந்து எந்த டைம்லனா, மார்னிங் வந்து 6:00 டு ஈவினிங் 7:00 வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்குது இந்த பார்க்கு. சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபீஸ், அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு 30 ரூபீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம், ஒரு 3 ஹவர் 4 ஹவர்ஸ் நல்லா ஃபேமிலியாக சுற்றி பார்த்தோன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் வந்து ஒரு சிட்டி சைட். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்லேயே நிறுத்துவாங்க சரிங்களா, எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்து நிறுத்தும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, கிளாஸ் ஹவுஸ். இதுதான் மிகப்பெரிய கிளாஸ் ஹவுஸ் இந்தியாவிலேயே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் ஹவுஸ் நம்ம பார்க்குறோங்களா, அங்கேருந்து இங்கேருந்து பாருங்கள், அந்த கிளாஸ் ஹவுஸ் தெரியுதுங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு நீச்சல், இது நல்லா ஒரு இருக்குது பாருங்கள், இது நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளாகு மாதிரி, அதுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்குங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஃபேமிலி ரிலேஷன், லவ்வர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது பாருங்கள், இது நல்லாயிருக்கு. இது வந்து நல்லா ஃபுல்லாக வாட்டர்லாம் ஃபில் பண்ணாங்கன்னா, உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணானா நல்லாயிருக்கு. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் இதுவும் அழகாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது தான் இந்த கிளாஸ் ஹவுஸ்.
இந்த வேர்ல்டுலேயே மிக பெருசு, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கட்டின கிளாஸ் ஹவுஸ்ன்ற பேர் பெற்றது இந்த லால் பார்க் தான். அதுவும் பெங்களூரில் தான் இந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குது, அவ்வளோ மிகப்பெரிய கிளாஸ் ஹவுஸ். சரிங்களா, இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணுன்னா, நம்ம இங்கிலாந்தில் வந்து இதோட மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. இது வந்து 1936 இதெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிடுறாங்க இங்கிலாந்துலேருந்து, அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ். இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எப்படின்னா, இது ஒரு கிளாஸ் ஹவுஸ் வந்து நம்ம இங்கிலாந்துலேருந்து, இது கூட இந்த கிளாஸ்லாம் இருக்குல்ல, இந்த கிளாஸு, இந்த ஸ்டீலு, இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதான், அங்கேயே உருவாக்கி இதுக்கோசரம். இது வந்து எப்போ கட்டுறாங்கன்னா 1989 இது கட்டுறாங்க. இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. எப்போனா 2004 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இந்த கிளாஸ் ஹவுஸை. இது எவ்வளோ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா 1000 மிக பெருசு. இது வந்து ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கராக இது மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1000 ஸ்கொயர் ஸ்டீல் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் கிளாஸோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டுக்காங்க, 60,000 டன், அவ்வளோ வெயிட்டு இங்கே இருக்குது இந்த கிளாஸ் ஹவுஸில். இது இந்த கிளாஸ் ஹவுஸில் வந்து சுற்றியும் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நல்ல ஒரு பிக்சர், ஃபேமிலி இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த வந்து லால் பார்க் எதுக்கு ஃபேமஸ்னா, 2 டேஸ் இந்த 1 இயருக்கு 2 நாள் தான் மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரீபப்ளிக் டே இருக்குல்ல, January 26, August 15, அந்த நாளில் இந்த லால் பார்க்கில் வந்து பூக்கள், ரொம்ப பூக்கள், லட்சக்கணக்கான பூக்கள் வந்து வைப்பாங்க. ரோஸ் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ வகையான ரோஸ் கண் நம்ம இத்தனை வகையான ரோஸ்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுங்களாம். அவ்வளோ வகையான ரோஸ் வந்து இங்கே வச்சு ஒரு ஃபெஸ்டிவல், அந்த 2 டேஸ் தான் அந்த ஃபெஸ்டிவலே கொண்டாடுவாங்க இந்த லால் பார்க்கில் பெங்களூரில் வந்து. இந்த விசிட் பண்ணுறவங்க வந்து அந்த ஒரு நாளில் வந்து எவ்வளோ பார்க்குவாங்கன்னா 1.3 லேக்ஸ் பேர் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் ரீபப்ளிக் டே வந்து விசிட் பண்ணுவாங்களா இந்த லால் பார்க்கில் சுற்றி. சரிங்களா, அவ்வளோ இது ஃபஸ்ட்டு எப்போ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னா 1912 அப்போ தான் இது அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் டே, ஃப்ளவர் வந்து அவ்வளோ ஃப்ளவர்ஸ் மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. இது வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்லியிருக்குங்களா ஒரு டைமு. இப்போ அந்த கண்ணாடி பார்க் பார்த்துருமா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறோம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், மரம் செடி எல்லாம் பெரிய பெரிய மரம் இருக்குது. இங்கே மரம் பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பெரிய மரம்லாம் இருக்குது, மிகப்பெரிய மரம். அந் இவங்க வந்து அது இயற்கையாகவே வளர்ந்த மரம் தான் அது, 200 வருஷத்துக்கு முன்னாடி. இது பாருங்க, இது வந்து நீங்கள் வரணுன்னா நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சண்டேயில் வாங்க, செம்மையாக இருக்கும். நம்ம என்டர்டைன்மெண்ட் ஒரு ஹாஃப் டே என்டர்டைன்மெண்ட்னா இந்த லால் பார்க் பொட்டன்ஷியல் கார்டு தான் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஏன் மக்கள். இங்கே மோஸ்ட்லி 1 டேக்கு இந்த 10,000 பேர் அது மாதிரி மோஸ்ட்லி வருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மரம் இருக்கா, மிகப்பெரிய மரம். இந்த மரம்லாம் காஞ்சி போயிருச்சு, அதில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாரு, ஒரு உருவம். அவங்களாம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். இது பாருங்கள், ஒரு பொண்ணோட உருவம். அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஒரு ஈவினிங்காக போயிருக்குமா. இங்கே நிறையா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்லாம் இருக்குது இந்த மரத்தால். வேஸ்ட்டான மரம் கூட இவங்க யூஸ் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 30 ரூபீஸ். இந்த அடல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ரூபீஸ். இங்கே பாருங்கள், அங்கே மயில் இருக்குங்களா, டைனோசர் இருக்குது. இங்கே பாருங்கள் டைனோசர் இது இருக்குங்களா, முதல்ல அதை எல்லாமே இருக்குது. இங்கே எல்லாமே நான் போயிட்டே இருக்குமா. இங்கே செக்யூரிட்டியே இருக்குவாங்க. இதுக்குள்ளே வந்து தூரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உள்ளே தூந்தா இந்த வாட்ச்மேன் வந்து திட்டுவார். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மரம், இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாதிரி இங்கே சில்ட்ரன்ஸ் குட்டீஸ்லாம் நிறையா இருக்காங்க. இங்கே பாருங்கள், வாவ், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் போல். இங்கே பாருங்கள், ஒரு புத்தர் மாதிரி நல்ல இருக்குல்ல, நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த மரத்தை பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டான மரம் தான், எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாரு, நேச்சுரலாகவே
அந்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி சொல்லியிருக்கு, அப்படி செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு மரத்தையும் செதுக்கி வேஸ்ட் பண்ணல. இங்கே இருக்கிற காஞ்சி போன மரத்தெல்லாம் இங்கே பாருங்கள், நாம் பார்க்குறோங்களேன், வித்தியாசமாக இருக்குல்ல இந்த மரம்லாம். வாவ், நீங்கள் இது மாதிரி மரத்தெல்லாம் பார்க்கணுன்னா ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சண்டேல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலி ரிலேஷன், குட்டீஸ் எல்லோரும் இங்கே பாருங்கள். வாவ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறோமா, வாவ், செம்ம கூட்டம், க்ரௌடு. சண்டேயில் வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி ரிலேஷன் எல்லோரும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லால்பார்க் பொட்டன்ஷியல் கார்டனோட செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோடு பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது மாதிரி பிளேஸில் வந்து ஒரு ஒன் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். 30 ரூபீஸ் கொடுத்துங்கன்னா இது மாதிரி ஒரு மரங்கள், ஒரு நேச்சுரல் காற்று, நல்ல ஒரு பிளேஸ், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்களாம் எடுப்பீங்களா, இந்த கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடியோலாம் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பிளேஸ் நம் மச்சான் ஒன் டே நம்ம ட்ரிப் போகலாம் பெங்களூரில், இந்த லால்பார்க் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிமாட்டிக் விஜய் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், டெய்லியும் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.